ಯುದ್ಧ ಮಾನವ ಲೋಕದ ಮಾಗದ ಕಾರ್ಯ. ಇಂಥ ಯುದ್ಧಗಳಿಂದ ಸಾಮ್ರಾಜ್ಯಗಳನ್ನ ಕಟ್ಟಿದ್ದಕ್ಕಿಂತ ಆದ ಪತನಗಳೇ ಜಾಸ್ತಿ. ಸಾಮ್ರಾಜ್ಯಗಳನ್ನ ಕಟ್ಟದವನ್ನ ಇತಿಹಾಸ ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಮರೆತಿರ್ಬೋದು. ಆದರೆ ಧ್ವಂಸ ಮಾಡೋ ನನ್ನಂತವನ್ನ ಎಂದಿಗೂ ಮರ್ತಿಲ್ಲ. ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ಈ ಪ್ರೆಸೆಂಟ್ ಯಾಕೆ ತುಂಬಾ ಸೆಕ್ಯೂರಿಟಿ ಕಡಿಮೆ ಇರೋ ಸ್ಕೂಲ್ ಮೋಳೋ ಯಾವ್ದು ಬೇಕಾದ್ರೂ ಹೈಜೆಕ್ ಮಾಡ್ಬೋದಾಯ್ತಲ್ಲ. ಸ್ಟೇಜ್ ಮ್ಯಾನ್ ಸೆಟ್ ಎಲ್ಲ ರೆಡಿ ಇದೆ, ಬಿಸಿಲು ಡೇ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಸ್ಲೋ ಮೋಷನ್ ಅಲ್ಲಿ ಬ್ಯಾಕ್ ಗ್ರೌಂಡ್ ಸ್ಕೋರ್ ಜೊತೆ ಎಂಟ್ರಿ ಕೂಡ ನಾನು. ಇತಿಹಾಸ ಬರೆಯದೆ ತಾಕತ್ತಿರೋ ಮನುಷ್ಯನ ಬಗ್ಗೆ ಸಲಾಂ ಅಡಿಯನ್ ಬಗ್ಗೆ ಒಂದ್ ಸಾಲು ಬರೆಯಲ್ಲ. ಸೋತಿನ ಬೈಕಲ್ಲ, ನಾ ಹೋದ್ರೆ ಯುದ್ಧ ಭೂಮಿ ರುದ್ರ ಭೂಮಿ ಆಗುತ್ತೆ. ಸಿನಿಮಟೋಗ್ರಾಫಿ ಭಯಂಕರಮಾನ ಸಿನಿಮಟೋಗ್ರಾಫಿ ಆಕ್ಚುಲಾ. ಶಾರ್ಟ್ಸ್ ಆಕ್ಷನ್ ವೈಸ், ಹೈ ಸ್ಪೀಡ್ ಶಾರ್ಟ್ಸ್, ಸ್ಲೋ மோஷன்லாம் செம்மயா இருக்கு, பயங்கரமா இருக்கு. அவரு செம்மயா இருக்காரு. கண்ணு தூக்கிட்டு வந்து நிற்கும் போதெல்லாம் செம்மையா இருக்காரு. நெல்சன் சொல்லுவார்ல ஒரு இன்டர்வியூல, இன்டர்வியூலயா ஆடியோ சொன்னாரான் தெரியல. அந்த மனுஷனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு ஒரிஜினல் கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அதை பார்க்கறதுக்கே அப்படிதான் இருந்தார். ஒரு நார்மலான கேங்ஸ்டர் நடந்து வந்தால் இப்படி இருக்கும் அந்த மூஞ்சி, அந்த ஆட்டிடியூட் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே அதனால அப்படி இல்லை, பட் செம்ம மனுஷன் அப்படின்ற மாதிரி. சிவராஜ்குமார் பற்றிலாம் நம்ம நல்ல மனுஷன் அப்படிலாம் சொல்லணும்லாம் இல்லை, அது அவர் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆனால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நான் வந்து சிவராஜ்குமார் சார் படங்கள் பெருசாக பார்த்தது கிடையாது. ஜெயிலர் தான் எனக்கு வந்து அவரோட ஃபஸ்ட்டு அந்த விசிட்டிங் கார்டு எனக்கு வந்து, அதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் பார்க்குறேன். எப்படி அந்த மனுஷன் வந்து நின்னா இவ்வளோ மாசாக இருக்குன்ற லெவலில் நான் பார்த்தேன். ஸோ அதனால எனக்கு ட்ரெய்லர் பயங்கரமாக இருக்குது. ஸோ வாங்க தமிழையும் பார்த்தோம், டைலாக் எதுவுமே புரியல எனக்கு அதில். ஸோ ஓகே தமிழில் பார்ப்போம். ஓகே ரெடி, 3, 2, 1, go. யுத்தம் மனித உலகத்திற்கு ஆறாத காயத்தை தரும். இந்த மாதிரி யுத்தங்களால பல சாம்ராஜ்யங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. பல சாம்ராஜ்யங்களை உருவாக்கின சக்கரவர்த்திகளை வரலாறு மறந்து போயிருக்கு. ஆனா என்ன மாதிரி அழிவை கொண்டு வரும்னு வரலாறு மறக்கிறதில்ல. சினிமோகிராஃபி ஃப்ரேமிங்லாம் செம்மையாக இருக்கு. செக்யூரிட்டி கம்மியா இருக்கிற இடங்களான ஸ்கூல், காலேஜ், மால் எதையாவது சூஸ் பண்ணிருக்கலாமே.
ஸ்டேஜ் பேண்ட் செட்லாம் ரெடியாக இருக்கு. விசில் அடித்த உடனே மக்கள் வந்துருவாங்க. ஸ்லோ மோஷனில் நீங்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோரோட என்ட்ரி பண்ணுவோம். வெற்றியாளனை பற்றி மட்டும்தான் வரலாறுல எழுதப்படும். தலை வணங்குறவனை பற்றி ஒரு வரியும் இருக்காது. நான் பொதுவா யார் பிரச்சனைக்கும் போக மாட்டேன். தோத்து வேணு பயம் நான் இருங்கனா யுத்த பூமி ரத்த பூமி ஆயிடும். டைலாக்ஸ் நல்லா இருக்கு. ஆச்சா தமிழ் டைலாக்ஸ் புரிஞ்சு கேட்கும் போது இன்னொன்று நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. குவாலிட்டியாக இருக்குங்க, அவ்வளோதான் சொன்னேன், குவாலிட்டியாக இருக்குது. இதுக்கப்புறம் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் கதை அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த படம் எப்படி இருப்போம்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக சொன்ன நல்லா அவுட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கோஸ்ட் நல்லா ப்ராமிசிங்காக இருக்குது. ஆக்ஷன் வைஸும் சரி, அவர் பயங்கரமாக இருக்கிற அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஹோல்டிங் பயங்கரமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கோஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.